டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா எம்டி சித்தா. நம்ம உடல்ல மிகப்பெரிய ஆர்கன் அப்படின்னு சொன்னோம்னா தோல். ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது நம்ம அதிகமான கவனம் செலுத்துவோம். ஏதாவது ஒரு சின்ன முகப்பொரு இருக்கு, அதுல இருந்து மிகப்பெரிய நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோயூமியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோரியாசிஸ் இருக்கு, விட்லிகோ இருக்கு அப்படின்னும் போது அதிகமான கவனம் செலுத்தி அதிகமா மன உளைச்சலுக்கும் ஆளாகும். தோல் நோய்களுக்கு சிறப்பான மூலிகைகள்ல சித்தர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அருமருந்து, அதாவது காயக்கருப்ப மூலிகை, அதுதான் சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்றோம். இதோட பொட்டானிக்கல் நேம் இண்டிகோஃபெரா அஸ்பிலந்தாய்ஸ். இந்த சிவனார் வேம்பு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு குறுஞ்செடி தான். தண்டு எல்லாமே கொஞ்சம் சிவந்த நிறத்தில், இலைகள் ரொம்ப சின்ன சின்னதா எக் ஷேப்ல முட்டை வடிவத்தில் இருக்கும், மலர்கள் சின்ன சின்னதா பிங்க் நிறத்துல இருக்கும். இது மேல வந்து சின்ன சின்ன ரோம வளரிகள்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வீரியமான ஒரு மூலிகை. நம்ம உடல்ல தோல்ல ஏற்படக்கூடிய எந்த வகையான சரும பிரச்சனைகளையும் தீர்க்கணும் அப்படின்னா சிவனார் வேம்பு தான் முதலில் நம்ம வந்து கையாளக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கு. சிவனார் வேம்பு சூரணம், இதை வந்து சமூலத்தை முழுசா எடுத்து உலர்த்தி அதை சூரணமாக செய்து ஒரு நாளைக்கு 2-3 வேளை இதை நம்ம எடுக்கலாம். அல்லது சிவனார் வேம்ப குடிநீர் சூரணமாகவும் பயன்படுத்தலாம். இத சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல முக்கியமா செய்யக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா குழித்தைலம். சித்த மருத்துவத்துல குழித்தைலம் அப்படின்னு சொல்றது என்னன்னா மருந்து வகைகள்ல குழித்தைலமும் ஒன்று. சோ சிவனார் வேம்போட பாலுளிவு அரிசி, இன்னும் சில மூலிகைகள் எல்லாமே சேர்த்து குழித்தைலமாக, சோ பானையில போட்டு மண்ணுக்கு அடியில நம்ம வந்து தீயெல்லாம் வைத்து அது குழித்தைலமாக இறக்கி எடுக்கும்போது இந்த தைலம் அதிகமான வீரியம், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். இதை எதற்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் இதை பயன்படுத்திக்கலாம். அதை உள்ளுக்கும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளவு வீரியமான ஒரு தைலம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவனார் வேம்பு குழித்தைலம். இந்த தைலத்தை பயன்படுத்தும் போது வெண்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டிலிகோ இருக்கு, இல்ல ஒரு சிலருக்கு மங்கு, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு சரியாகாமல் இருக்கும், அதற்குமே இதை பயன்படுத்திட்டு வரலாம். இல்ல ரொம்ப நாள எனக்கு வந்து சோரியாசிஸ் இருக்கு, ஸ்கின்ல எக்ஸிமா, முக்கியமா வாலுளுவை அரிசி சேர்த்து செய்யக்கூடிய இந்த சிவனார் வேம்பு தைலம் எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கரப்பான் நோய்க்கு சிறந்த மருந்தா இருக்கு. கரப்பான் நோய் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பிளாக் பிளாக்கா நம்ம ஸ்கின்னுக்கு மேல படிஞ்ச மாதிரி இருக்கும், ஸோ கொஞ்சம் அரிப்பு எடுக்குது சொரிஞ்சோம் அப்படின்னா அதுல இருந்து தண்ணீர் வடிகிற மாதிரி இருக்கும், ஸ்கின்னே வந்து ரொம்ப ரஃபா கருமை நிறத்துல இருக்க ஆரம்பிக்கும். இதற்கு சிறந்த மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சிவனார் வேம்பு குழி தைலம் தான். இவ்வளவு சிறப்புகள் இந்த சிவனார் வேம்பில் இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு வெட்டை சூடு அப்படின்னு சொல்லி உடல் உஷ்ணத்தினால ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும், இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவனார் வேம்பு சமூல சூர்ணத்தோட சம அளவு கற்கண்டு பொடி சேர்த்து டெய்லி நைட் பாலில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், அது மட்டும் இல்லாம உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சிவனார் வேம்பு அருமருந்தா இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.